நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மாலத்தீவு யாருக்கு ஆதரவாக பேசியிருக்கு? இஸ்ரேலுக்கு ஆதரவா இல்லை ஹமாஸுக்கு ஆதரவா? இஸ்லாமிய கண்ட்ரி தான், அவங்க யாருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க? துருக்கி. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் ஒரு மிகப்பெரிய சவால் ஒன்றையும், உன் மேலே போர் தடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகுது. எது உண்மை எது பொய், இதெல்லாம் கடந்து பைடன் என்னதான் மே 31 த்ரீ ஃபேஸில் ஒரு சீஸ் ஃபயரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட, இஸ்ரேல் ஒரு வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கு மத்திய காசா மேலே. அப்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த ஜெலன்ஸ்கி, ஜெலன்ஸ்கின்னு ஒரு நபர் யாருன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். பட் ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உக்ரைனிய அந்த காமெடி அதிபர், அந்த அதிபர் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். யாருமே உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி பேச மாட்டீங்க, நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறோம், எங்களுக்காக உலகத்தில் குரல் கொடுக்க யாருமே இல்லை, ஆனால் பாலஸ்தீன மக்களுக்காக இப்படி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு செஞ்சு, அதோட கூடுதலாக ஒரு வார்த்தையும் சேர்த்துருக்கார். அது என்ன அப்படின்னா, ஐயா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக வந்து உலக நாடுகள் உதவி பண்ணுங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல் நம்ம நாடுங்க, அதுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. ரெண்டாவது, அந்த நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இந்த உக்ரைன் அப்படிங்கிற நாட்டுக்கு நிதி உதவி கொடுத்து உதவி பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அமெரிக்கா தான், மேற்குலக நாடுகள் அதோடு சேர்த்து. அப்படி இருக்கும்போது அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசாமலாம் இருப்பாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கியினுடைய இந்த கூப்பாடு அப்படிங்கிறது, ஜெலன்ஸ்கியை வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு வந்துருச்சு. கூடிய விரைவிலேயே உக்ரைன் அப்படிங்கிற தேசம் ரஷ்யாவோடு இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் போல, அந்த அளவுக்கு போயிடுச்சு அவங்களுடைய நிலைமை. சரி, அப்படியே இந்த பக்கம் பேரலலாம் நம்முடைய காசா பக்கம் வந்தோம் அப்படின்னா, துருக்கியினுடைய எர்டகன் வந்து காசா பற்றி பேசியிருக்கார். என்ன தெரியுமா பேசியிருக்காரு, நாங்கள் காசா மக்களுக்காக எந்த அளவிற்கும் இறங்குவதற்கு தயார், அதே நேரத்தில் ஸ்டேட் ஆஃப் வார் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்கார். கூடிய விரைவில் துருக்கி அப்படிங்கிற தேசம் இஸ்ரேல் மீது படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இது நடந்தது அப்படின்னா உலகின் பல்வேறு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து போர் புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 3வது உலகப்போர் மூழுவதற்கான வாய்ப்பு கூட இதில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு போரை வந்து விரும்புகிறதுனால தான் இஸ்ரேல் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் சொல்லியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தைகள். நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் ஒரு வாரம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் எல்லாரையும் எந்த அளவுக்கு கோபப்படுத்தியிருக்கு, காசா மக்களை எந்த அளவுக்கு பட்டு பயங்கரமாக கொலை செய்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகில் இந்த மாதிரியான ஒரு நபர்களை யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்கிற அளவுக்கு யூதர்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் தங்களுக்கான இடங்களை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே தடவை கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு தயாராக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு யூதர்கள் தங்களுடைய இனத்தை காப்பாற்றி கொள்வதற்காக எந்த கட்டத்துக்கும் அவங்க இறங்கி போவாங்க அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. அது அமெரிக்காவில் உள்ள இந்த யூதர்களாகட்டும், இந்தியாவுக்குள்ள ஒவ்வொரு கோயில்களுக்குள்ள கருவறையில் இன்னைக்கு வேற ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், இருவரும் ஒருவரே. இந்த ஹவுதிகள் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரெட் சி ஏரியாவில் ஹவுதிகளை மீறி எதுவுமே நடக்காது. ஸோ ஹவுதி பழங்குடிகள் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, டோட்டலாக வந்து எந்த கப்பலையும் உள்ளே வர முடியாமல் தடுக்கிறாங்க. அப்போது வேற ஏதாவது ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் ரஷ்யா கிட்ட போய் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது என்ன ரூட் அப்படின்னா, நார்த்தன் ரஷ்யா ஏரியாவில் ஒரு ஏரியா இருக்குது, அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும், ஓப்பன் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் யாருக்கிட்ட இருக்குன்னா ரஷ்யாட்ட தான் இருக்குது. ஸோ ரஷ்யா கிட்ட ஒரு பெரிய டீல் ஒன்று பேசுகிறாங்க.
அந்த டீல் வந்து எங்கிருந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா, பேரன்சி அந்த வேலை இருந்து ஆல் த வே டு கோ பெயரிங் ஸ்ட்ரைட் அந்த ஏரியா வரைக்கும் அதனுடைய ரூட்டு போகிறதுனால மொத்தமாக 8000 மைல் தான் இதனுடைய தூரம். இது ஏசியா அண்ட் யூரோப்பை இணைக்கக்கூடிய ஒரு வேலையாச்சு. ஸோ இது நல்ல ஐடியாவாச்சே. அப்போது சுயஸ் கால்வாய் வழியாக போனால் கூட நமக்கு 13000 மைல் டிராவல் பண்ணி போகணும். ரஷ்யாவினுடைய நார்த்தன் ரஷ்யா வழியாக போனோம்னா இந்த பாதையெல்லாம் சீராகும், கவுதிகள்கிட்டையும் பிரச்சனைக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த ரூட்டை ஏன் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மேற்குலக நாடுகள் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சைனா உள்ள என்றாகி நான் ரஷ்யாவோடு கைகோர்க்க தயாராக இருக்கிறேங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எல்லா நாடுகள்கிட்டையுமே உளவு அமைப்புகள் இருக்குது, யார் முந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த வகையில் இஸ்ரேலுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ரஷ்யா வந்து இந்த பாதையை திறந்து விட போகுதா, இல்லை ஓப்பன் பண்ணி விட போகுதா, இல்லை க்ளோஸ் பண்ண போகுதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள். சரி, இது பண்ணுறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டால் சைனாவுக்கு ஒரு பக்கம் லாபம், ஆனால் அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு சார்ந்த நாடுகளுக்கும் இந்த நார்த்தன் ரஷ்யா கேட்டை ஓப்பன் பண்ணுறதன் மூலிமா அவங்களுக்கு லாபம் அடையும். ஹவுதிகள் எதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அது பயனற்றதாகிவிடும். ஸோ ரஷ்ய அதிபர் இதை செய்வாரா மாட்டாராங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ஸோ ஹவுதிகள் இதில் ரொம்ப சைலண்டாக தான் இருக்காங்க. இதை பற்றிய பேசுபொருள் இப்போ தான் பேச தொடங்கியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஜோ பைடன் 31st சொன்னதை பிளிங்கன் அவர்கள் செயல்படுத்த முயற்சிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யோ கேலண்ட் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். பட் யோ கேலண்ட் இதை பெரிய விஷயமாக வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஹமாஸுடைய கடைசி வீரர் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் போர் புரிவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதுக்கு பிளிங்கன் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க, எரிகிற கொள்ளியில் என்ன ஊற்றிருக்காங்களா, இல்லை எரிகிற கொள்ளியில் பிடுங்கின மட்டும் லாபம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாலத்தீவு இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. எஸ், மாலத்தீவு இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் களமிறங்கி இருக்கிறது. மாலத்தீவு பொறுத்தளவில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தேசம் நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியாவோடு இப்போ பகச்சிக்கிட்டு சீனா பக்கம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த நாடு வந்து இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக பேசி இருப்பது பாலஸ்தீன மக்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினர்கள் எடுத்தாங்க அப்படின்னா அது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தனி தேசம் உருவாகுவதற்கான வாய்ப்புகளாக அமையும். ஹிஸ்புல்லா இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தினதே 5% ராக்கெட்டுகள் மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது அவங்களுடைய ஆயுதங்களில் இருக்கிறதுல 95% இன்னமும் இருப்பு கைவசம் இருக்கிறது. அதனால் இஸ்ரேல் வந்து எங்களிடத்துல இவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கணக்கு போட்டுறாத, உன்னை அழிக்கிறதுக்கான பெரிய ஆயுதங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நீ பார்த்து உன்னுடைய அட்டாக்கை நடத்து, அமெரிக்கா கூட இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் ஆடாத அப்படிங்கிறத எச்சரிக்கை மணியாக அடிச்சிருக்காங்க. சிலின்னு ஒரு நாடை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாடு இப்போது யாருக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்குன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஸ்டேட் இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற அந்த நாடு தான் ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வழக்கெல்லாம் போட்டு அது நிலுவையில் இருக்குது. நெதன்யாகுவை கைது பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து அல்ஜசீரா ஊடகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நம்மளால் பார்க்க முடியுது. பட் சிலிங்கிற நாடு அவங்களுடைய பார்லிமெண்ட்லேயே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இதை கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நாங்கள் நேரடியாக சவுத் ஆஃப்ரிக்காவோடு எங்களுடைய நாட்டையும் நாங்கள் இணைத்து கொண்டு கேஸ் ஃபைல் பண்ணுவோம், நெதன்யாகு குற்றவாளி இனப்படுகொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிறத ஐசிஜே சொல்லும், அதற்கு நாங்களும் பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு சிலி அப்படிங்கிற நாடு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி உலக அளவில் பாலஸ்தீன ஆதரவாளர்களை கைதட்டி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கு. பணைய கைதிகளை விடுவிக்க தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நெதன்யாகுவினுடைய உதவியாளர் மூலிமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியாயிருக்கு. பட் பணைய கைதிகள் செத்தா கூட கவலை இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் தான் நெதன்யாகு இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஆட்சியை அவர் தக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் டைரக்டாக வந்து கத்தாருக்கு பேசியிருக்கார். ஸோ இந்த 31st பைடன் உதிர்த்த வார்த்தைகள் 3 phases வந்து இந்த சீஸ் ஃபயர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை கத்தார் வந்து தொடங்கியிருக்காங்க. ஈரான் மூலயமா காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு இது தூதுவாக போகும் அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவில் போர் நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரேல் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கு. அது என்னன்னு தெரியுமா, சென்ட்ரல் காசா பகுதியில் இஸ்ரேல் இன்னைக்கு புதிதாக வான்வழி தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. அது எந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கேன்னா புரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம், அந்த முகாமில் இந்த தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுருக்கு.
எதனால் இந்த தாக்குதலை இவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேறு வேலை இல்லை அதனால தான் இவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை தடுத்து நிப்பாட்டுவோர் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து இது மூணாவது டைம் ரஃபா மீது அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகள். ரஃபாவை தாண்டி இப்போ சென்ட்ரல் காசா மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்கு அப்படிங்கும் போது யார் சொன்னாலும் இஸ்ரேல் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இது உடனடியாக பேசி தீர்க்க வேண்டிய வேலையல்ல, முடித்து விட்டு பேச வேண்டிய வேலையாக இருக்கும் போல. பாகிஸ்தானில் மக்கள் வந்து ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இஸ்ரேலே ஓடிவிடு, உன்னுடைய நாடு அதுவல்ல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய போராட்டத்துக்கான அர்த்தம். அதை தாண்டி வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்கள் பாலஸ்தீனியர்களை கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய விதமாக அவர்கள் வந்து கையும் காலும் இல்லாமல் இருக்கிற மாதிரியான விடயங்கள்லாம் ஜோடிச்சுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா செய்து காட்டி அதில் சந்தோஷப்படக்கூடிய நபர்களாக மாறி இருக்கிறாங்க. அது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ உலகம் வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்கே ஒரு தடவை வந்து ஒருத்தன் வலிமையானவன், நீ என்னை விட வலிமையாக இருக்குது அதனால் உன்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியுது அப்படின்னா, நீ தப்பானவனாக இருக்கன்னா திருப்பி வந்து உனக்கான வலிமைங்கிறது குறையும். அப்போது வந்து உனக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் இன்னொருத்தன் திமிரி எழுந்து திருப்பி அடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இஸ்ரேல் அடிவாங்குவதற்கான காலம் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை நண்பர்களே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.